போனங்கள் நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான கிரெடிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்கோர் கார்டு, ஸோ நிறைய ஸ்கோர் கார்டு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. டெலகிராம் குரூப்பில் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அட் நிலா D11 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது அட் நிலா D11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட்டாக போயிடலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஏன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய நம்ம ஸ்டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லா ஸ்டேட்ஸையும் நம்ம இதில் கவர் பண்ண முடியாது, ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். மெயினாக வந்து ஹை பீக் லீஸ்ட் பீக் பிளேயரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இது பார்ப்பதற்கு முன்னே ஒரு ரெண்டு ஸ்டேட் மட்டும் முன்னாடி பார்த்துடலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2023 மேட்ச்சு ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். சுப்மேன் கில் 2 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 208, இன்னொரு இன்னிங்ஸில் 1000 something. ஸோ அதை விஷயத்தை பார்த்துங்க. ரோஹித் சர்மா டீசன்ட் பேட்டிங், சூரியகுமார் டீசன்ட் பேட்டிங், சூரியகுமார் ப்ளே பண்ணுவாரான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. முகமது சிராஜ் 4 விக்கெட், குல்தீப் 2 விக்கெட்டு, சர்துல் தாகூர் 2 விக்கெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு மிட்ஷல் ஹென்றி இவர் ப்ளே பண்ணலை, ஷார்ட்னர் 1 விக்கெட்டு. ஸோ பேட்டிங்கில் ப்ளேஸ் ஹோல் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிட்ஷல் ஷார்ட்னர் 57, ஆலன் கிடையாது. ஸோ ஒரு டீசன்ட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு, அதாவது 2019 ஒரு வேர்ல்டு கப் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர், அதாவது டீசன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச் அப்படின்னாலே நியூசிலாந்துகிட்ட தோற்று வெளியேறாங்க. ஏன்னா செமிஃபைனல் நியூசிலாந்து வின் பண்ணால் ஃபைனல் போயிருப்பாங்க. ஸோ இந்த 2019 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் டெய்லர் கிடையாது, வில்லியம்சன் கிடையாது, பிரச்சனை இல்லை. ஸோ இவங்கெல்லாம் கிடையாது, எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஆனால் ஹென்றி 3 விக்கெட்டு. அந்த டைமில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சிம்ம சொப்பனம் இருந்தது ஹென்றி தான். ஹென்றி, அதுக்கடுத்து ட்ரென் போல்ட் 2 விக்கெட்டு, சாண்டர் 2 விக்கெட்டு. நல்லா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி மிடில் ஆர்டர் சூப்பர்பான பேட்டிங் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்டெபிள் பண்ணியிருந்தால் அந்த டைமில் ஒரு ஃபைனல் போயிருக்கலாம், வின் பண்ணுற கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த வருஷம் நடந்த ஒரு 3 மேட்சஸோட ஸ்கோர் கார்டு, ஒரு மேட்ச்சு ஸ்கோர் கார்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னும் 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கான டைம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் சிஸ்டத்தில் பார்த்துலாம். ஸோ ஓகே, இப்போ ஹைபி கிரெடிட்னு பார்க்கும்போது மொத்தம் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ஸில் வந்து கண்டிப்பாக 3 பிளேயர்ஸுங்கிறது கான்ஸ்டண்டாக இருக்கும், 4 அல்லது 5 அப்படி வர்றாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இதில் 3 பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ரோஹித் சர்மா தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, இந்த மேட்ச் ஃபெயிலாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிவான் கான்வே, சப்போஸ் அஸ்வின் ப்ளே பண்ணால் என்சிஎலாம் அவருடைய விக்கெட் எடுப்பது கூட சான்ஸ் இருக்குது. சமி வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்க்காக கொஞ்சம் பெஸ்ட்டாக பவுலிங் பண்ணுவார், அவருடைய விக்கெட்டை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 or 4 பிளேயர்ஸ் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கெஸ் பண்ணிங்க. விராட் கோலி சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ப்ரீவியஸ் மேட்ச்சு நியூசிலாந்துக்கு 150 அடிச்சிருக்காரு. இப்போ ரீசன்ட் இந்த பர்டிகுலர் பிச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம விராட் கோலியை ட்ராப் பண்ண முடியாது. செகண்ட் பேட்டிங்னா டெஃபினட்டாக நீங்கள் கேப்டனே கொடுத்து பார்க்கலாம், ஃபஸ்ட் பேட்டிங்கன்னா ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ பிளேயர்ஸை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கணும். சிராஜோட 4 விக்கெட் கால் பெஸ்ட்டாக இருந்திருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பும்ரா அந்த அளவுக்கு நியூசிலாந்துக்கு பெரிய கிரேட்டாக ஒன்றும் பண்ணதில்லை. சிராஜ் சமி வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு விசி கூட கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இதிலேருந்து 3 or 4 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணிக்கலாம். அந்த கிரெடிட் சிஸ்டம் பார்த்துலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிரெடிட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீக்கில் 4 பிளேயர்ஸ் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, அதாவது 3 பிளேயர்ஸுங்கிறது மினிமம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8.5 கிரெடிட்டில் மொத்தம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நியூசிலாந்துக்கு எதிராக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மேன் கில் அண்டு கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேணால் ட்ராப் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்சியலாக 1 விக்கெட் எடுத்து கூட அவர் டீம் பாயிண்டில் வரான், ஆனால் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, அதையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இருப்பினும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3 இந்த 3 பிளேயர்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 3 பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது ரேராக பார்க்க முடியாது, ஆனால் 2 பிளேயர்ஸுங்கிறது மினிமம் வந்துடுவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சொல்லியிருக்கோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 3ங்கிறது ரேர்.
ஸோ அதுக்கடுத்து எயிட் கிரெடிட் எயிட் சி கிரெடிட்டில் எயிட் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த தர்மசாலா பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னருக்கு அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இருந்ததில்லை, ஆனால் ஒரு டீசன்ட் சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனி டூ பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங்கில் இருக்கிறதுனால மூணு பேருமே பேட்டிங் எப்படி இருக்குது, ஓரளவு டீசன்ட் பேட் பண்ணுறாங்கன்ன சான்ஸ் இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் இதில் மிஸ் ஆக போகிறாங்க, அதை கன்சிடர் பண்ணிங்க குல்தீப் யாதவும் அல்சோ மிஸ் ஆகலாம். ஆனால் குல்தீப் யாதவ் ஒரு த்ரீ விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு ரீசெண்டாக, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இங்கேருந்து ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப ரேராக மூணு பிளேயர்ஸ் வரலாம், ரெண்டு பிளேஸுங்கிறது அல்லது ரெண்டு அல்லது ஒரு பிளேஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது, நம்மளுடைய கணிப்பாக உள்ளது ரெண்டு பிளேஸ் மினிமம் வந்துருவாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து செவன் சி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்றி மட்டும்தான் இருக்கார். ஆனால் அப்போ 2019 வேர்ல்டு கப்பில் இவருடைய த்ரீ விக்கெட் ஹால் தான் அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்க முடியுமா அந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஆனால் இந்தியா பழி தீர்ப்பதற்கான ஒரு சரியான வாய்ப்பு இந்த மேட்ச்சு தர்மசாலா பிச்சு. ஸோ கண்டிப்பாக ஹென்றி ஏன்னா இந்த பாஸ்போனிங் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு, பார்த்துக்கலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது வராமல் போகிறது கூட வாய்ப்பும் இருக்குது, அதான் நம்ம சொல்லியிருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒன் ஆர் நில். சரி ஓகே, அதுக்கடுத்து இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் செவன் பிளேஸ் கண்டிஷன் கம்பல்சரி நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். இதில் ஆவரேஜ் பிக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு டோன்ட் வரி, நீங்கள் செவன் பிளேஸ் வர தாராளமாக பிக் பண்ணலாம். ஏன்னா 50% நம்ம ஹை பிக்கில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே மூணு பிளேயரு, இங்கே ரெண்டு பிளேயர் அஞ்சு, இங்கே ஒன்று ஆறு, இங்கே ஒன்று ஏழு, இந்த மாதிரி ஏழு பிளேஸை பிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக்கில் ஒரு நாலு பிளேஸ் வர பிக் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரின்னு பார்ப்போம். இப்போ நைன் சி கிரெடிட்டில் எந்த பிளேயர்ஸுமே கிடையாது, ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிரெடிட்டில் இந்த ரெண்டு பேர் வரலாம் அல்லது ஒரு பிளேஸ் வரக்கான பாயிண்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பிளேயர் மிச்சல் அண்டு மிச்சல் ஒரு சில ஓவர் பவுனி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் மிச்சல் வரலாம். டாம்லா தான் ப்ரீவியஸ் பேட்டிங்கில் ஒரு டீசன்ட் நிறைய மேட்சஸ் 50 அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு, அந்த அடிப்படையில் அவர் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேஸில் இப்போ சமி உள்ளே வந்துடும் நம்ம சுயரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வெளியே போயிட்டார், சுயரா உள்ளே வந்துடுவார். அப்போ இதிலேருந்து ஒரு பிளேயருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்குசன் அண்டு டிம் சவுதி. சப்போஸ் டிம் சவுதி இந்த மேட்ச் வருவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை சப்போஸ் ஃபெர்குசனையே அவர் ரீப்ளேஸ் பண்ணால் அப்போ இங்கே ஒன் ஆர் நில்லு தான். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இல்லை ஃபெர்குசன் இருந்தாலும் அவருடைய ஓடி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு கிரேட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து சர்துல் தாகூர் வெளியே போயிட்டால் சமி உள்ளே வந்துடுவார். இப்போ அஸ்வினா அல்லது சூரியகுமார் யாதவா இஷான் கிஷன் இந்த மாதிரி க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா பிளேஸில் யார் வருவாங்க அப்படின்னா, ஸோ ஆமாம் சாரி, இவங்க மூணு பேரில் ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் வரப்போகிறாங்க. ஸோ அப்போ வந்தாங்கன்னா நம்ம கம்பல்சரி பிக்காக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து சைடு மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க. எங்கே ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து எந்த மேட்சுமே சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. பிலிப்ஸ் அண்டு சாப்மேன் இவங்க ரெண்டு பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலாக சிராஜி சமி பும்ராவுக்கு எதிராக எங்கே யார் விக்கெட்டை விடுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சாப்மேன் அண்டு பிலிப்ஸில் யாராவது ஒரு பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாப்மேன் வந்து முக்கியமான பிக்காக இருப்பார் நான் நினைக்கிறேன். ஜியில் பொறுத்தளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரேராக வேணால் ரெண்டு பிளேயர்ஸ் வரலாம். ஏன்னா கூடுதலாக இப்போ சப்போஸ் ஒரு பிளேயர் நம்ம சொல்லியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயரு, இப்போ சப்போஸ் சூரியகுமார் யாதவ், ஈசான் கிஷன், அஸ்வின். சப்போஸ் அஸ்வின் வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ டூ பிளேயர்ஸ் இந்த இடத்துல டூ பிளேயர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ரெண்டு மூணு நாலு, இங்கே டூ பிளேயர்ஸ் வந்தால் மேலே இங்கே ஒரு கிரெடிட்டில் அடி வாங்கும். அது எந்த கிரெடிட்டாக வேணும் இருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து செவன் பிளேயர்ஸும் இங்கே ஃபோர் பிளேயர்ஸு. இது சம்டைம் அன்எக்ஸ்பெக்டடாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. ஹை பீக்கில் அஞ்சு பிளேயரும் லீஸ்ட் பீக்கில் ஆறு பிளேயரும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கே தவிர நாலு பிளேயர் வந்து ஹை பீக்கில் வர்றதுக்கான சான்ஸ் குறைவு. அது ரிவர்ஸாக ஏன்னா செவன் ஈஸ்ட் ஃபோர் ஈஸ்ட்டே வந்து ரிவர்ஸாக நடப்பதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவாக பார்க்குறேன். அன்எக்ஸ்பெக்டாக நடந்தால் இந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதே செவன் ஈஸ்ட் ஃபோர் ஈஸ்டியில் ட்ரை பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஹை பீக்கில் செவன் பிளேயரும் லீஸ்ட் வீக்கில் ஃபோர் பிளேயர்ஸும் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டேஷன் பேசிஸில் பிளேஸை இந்த பவுலர்ஸில் முக்கியமாக ரொட்டேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிங்க. மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் கூட நம்ம வந்து இந்த நியூசிலாந்து மேட்சுக்கான
அந்த ரெண்டு ஸ்கோர் கார்டு கூட, அதில் ஒன் மோர் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட பார்த்துருவோம். ரெண்டு ஸ்கோர் கார்டுக்கு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 சுப்மேன்கில் ஒரு சூப்பர் பண செஞ்சுரி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுப்மேன்கில் ஒரு டீசன்ட் பேட்டிங், எனக்கு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தது. அப்போ சிராஜ் சமி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஸோ ஒரு ப்ளே பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்மேன்கில் அகைன் ஒரு செஞ்சுரி, ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரி. இங்கே பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர் 3 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு, சகல் 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் சைடு தான் இருக்கும். தர்மசாலா பிச்சு இந்தியாவுக்கு ஃபேவராக தான் பிச்சை ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஆனால் இந்தியா ப்ளே பண்ணுறதுனால அவங்க ஸ்பின்னர் ஒன்றும் நம்ம ஸ்பின்னருக்கு ஈக்குவலாக சொல்லிட முடியாது. இருப்பினு பார்த்தீங்கன்னா சாண்டர் மாதிரி ஸ்பின்னர் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க. ரவீந்திரா கூட அந்தளவுக்கு பெருசாக சொல்லிட முடியாது. இட்ஸ் ஓகே. சாண்டர் ஓரளவு பேஸ் பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்னா இப்போ ஸ்பின்னருக்கு எதிராக இல்லை சாண்டர் பேட்டிங் சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க, ரவீந்திரா எந்தளவுக்கு பேட் பண்ணுவார் அப்படின்னு அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி நம்மளோட சொன்ன ஐடியாலாம் கெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.